வன்முறை இல்லாத தேவனால் தான் ஒரு வன்முறை இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்க முடியும். ஒரு வன்முறை இல்லாத ஒரு தேவனால் தான் ஒரு வன்முறை இல்லாத குடும்பத்தை உருவாக்க முடியும். ஒரு வன்முறை இல்லாத தேவனால் தான் ஒரு வன்முறை இல்லாத தனி மனிதனை உருவாக்க முடியும். ஒரு வன்முறையான தேவனை மனதில் வைக்கும் பொழுது வன்முறை உள்ளத்திலிருந்து விடுத்து கிளம்புகிறது. ஒரு அன்புள்ள தேவனை உள்ளத்தில் வைக்கும் பொழுது அன்பு உள்ளத்திலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் அவர் காருண்ய பிரவாகம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம். தேவனை போல ஒரு காருண்யம் உள்ள தெய்வம் வேறு எவரும் கிடையாது. அவர் கொடைவள்ளல். அவர் எந்த ஒரு மனிதனிடத்திலும் ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அல்ல. அவருடைய இருதயமும் அவருடைய உள்ளமும் அவருடைய கரங்களும் மனு வர்க்கத்திற்காக சகலவற்றையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் கொடைவள்ளலா இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நல்லவரா கெட்டவரா? ஒரே பதில், அவர் நல்லவருங்க. அவர் நல்லவராக இருந்துட்டா மனுஷன் அப்படித்தானே இருப்பான். அவர் நல்லவரா இருக்கிறனால தான் மனு வர்க்கம், மனு இனம் நல்ல ஒரு விதத்திலேயே மாற்றி அமைக்கப்படும். ஆனா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னவென்றால், தேவன் அன்பாகவே இருக்கிறாரா? தேவன் அன்பாகவும் இருக்கிறாரா? எல்லாரும் சொல்வோம், நம்ம மட்டும் இல்ல, எல்லாருமே சொல்வோம். என்ன சொல்வோம்? தேவன் ஆமென், எஸ் அப்படின்னு சொல்வோம். ஆனா அவரை நம்ம எப்படிதான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம்? அன்பாகவே அல்ல, அன்பாகவும் இருக்கிறார். அப்படி நாம் புரிந்து கொண்டதற்கு மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், எதனால அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னு கேட்டீங்கன்னா, நிபந்தனைகளுக்கு உட்பட்ட உடன்படிக்கையினாலே. ஏன் நிபந்தனைகளுக்கு உட்பட்ட உடன்படிக்கையினால் தேவன் அன்பாகவும் இருக்கிறார், தண்டிக்கிறவராகவும் இருக்கிறார். தேவன் அன்பாகவும் இருக்கிறார், கோபமாகவும் இருக்கிறார். தேவன் அன்பாகவும் இருக்கிறார், தேவன் சில நேரத்தில் சாத்து சாத்துன்னு சாத்துறவராகவும் இருக்கிறார். தேவன் அன்பாகவும் இருக்கிறார், தேவன் சில நேரத்தில் எல்லாரையும் போட்டு தள்ளுறவராகவும் செய்து முடிக்கிறவராகவும் இருக்கிறார் என்று நம்ம வந்து தவறா இல்லை, கரெக்டாக தான் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இங்க இருக்கு, எதில் இருக்கு? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரத்திலிருந்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுதே தெரிஞ்சிடும், தேவன் அன்பாகவே மாத்திரமல்ல, அன்பாகவும் இருக்கிறார், வன்முறையாளராகவும் இருக்கிறார் என்பதை. அது நல்ல ஆழமா வாசித்தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நன்றி, கவனிங்கள். ஒரு வன்முறை இல்லாத தேவனால் தான் ஒரு வன்முறை இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்க முடியும். ஒரு வன்முறை இல்லாத ஒரு தேவனால் தான் ஒரு வன்முறை இல்லாத குடும்பத்தை உருவாக்க முடியும். ஒரு வன்முறை இல்லாத தேவனால் தான் ஒரு வன்முறை இல்லாத தனி மனிதனை உருவாக்க முடியும். வன்முறை எங்க இருக்கு? வன்முறை எங்க இருக்கு? தேவனுக்குள்ள இருக்கா? போன வாரம் யூபியில ஒரு கேள்விப்பட்டீங்களா? நியூஸ்ல எல்லாம் வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், ஃப்ரைடேவா எதுவும் தெரியல, யாரோ ஒரு சாமியார் ஏதோ வழக்கில் ஏதோ சொல்லிட்டாங்கன்னு. என்ன கலவரம்! எவ்வளோ பெரிய கலவரம் வெடித்தது இந்தியாவில்! பயங்கரமான கலவரம், பயங்கரமான ஒரு வன்முறை வெடித்து கிளறியது. எத்தனை பேர் செத்து போனாங்க நீங்களாம் பார்த்துருக்கலாம், நியூஸில் பார்த்துருக்கலாம். எவ்வளோ பெரிய வன்முறை! அப்போ வன்முறை எங்கே இருக்கு? வன்முறை மனுஷனுக்குள்ளே இருக்கு, மனிதனுக்குள்ளிருந்து அது வெடித்து கிளம்புகிறதாய் காணப்படுகிறது. அப்ப மனிதனுக்குள் இருக்கக்கூடிய வன்முறை எங்கிருந்து வந்தது? தேவன் கிட்ட இருந்து வந்துச்சா? தேவனை மனிதன் தவறாய் புரிந்து கொண்டதால் வந்தது. கடவுளாலே அவர் எப்படி இருக்கணும், மனுஷன் எப்படிதான் விரும்புறான், கத்தி வச்சிருக்கணும். அவரு நம்மள சொல்லல, பொதுவா சொல்றேன். கடவுள் கையில் என்ன வச்சிருக்கணும்? சூளை வச்சிருக்கணும். கடவுள் என்ன வச்சு? ஒரு ஆயுதம் இல்லாமல் ஒரு கடவுளா? மனிதன் கடவுளை எப்படி பார்க்கிறான்? வன்முறையாளராக இருந்ததுனால அவன் கடவுள் எப்படிதான் இருக்கணும் மனுஷன் விரும்புறான்? வன்முறையாதான் இருக்கணும் விரும்புறான்.
அப்ப நல்ல கவனிங்க, மனிதனுடைய உள்ளம் அப்படிப்பட்டதா இருந்தபடினாலே, மனுஷனுடைய மனமும் எண்ணமும் சிந்தையும் அப்படியா இருந்தபடினாலே, மனிதன் மனு வர்க்கம் ஒரு வன்முறையான ஒரு தெய்வத்தை வடிவமைத்தது. மனு வர்க்கம் வடிவமைத்தது. தேவன் காருண்ய பிரவாகம், இரக்கத்தின் செம்மல் அவர், ஆயிரம் தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை காண்பிக்கக்கூடிய அன்பின் திருவுருவம் அவர். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ லட்சங்களுக்குட்பட்ட புறஜாதி மக்கள் மீது கூட நினைவை பட்டணம் அழியாதபடிக்கு பாதுகாத்த அன்பின் தெய்வீக மனதுருக்கம் உள்ள தேவன் அவர். அவர் பரிதாபப்படுகிற தேவன், மனஸ்தாபப்படுகிற தேவன். ஆனால் சட்டதிட்டங்களை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் கொடூரமான ஒரு தேவனை பார்க்க முடியும், ஒரு வன்முறையான தேவனை நீங்க பார்க்க முடியும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20 துவங்கி இயேசு கிறிஸ்து கல்வாரிக்கு சென்றாரே அதன் வரைக்கும் ஒரு கொடூரமான ஒரு தேவனை பார்க்க முடியும். இந்த சட்டதிட்டங்களுக்கு உட்பட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்ட பல பகுதிகளை அநேகர் வாசித்து, நீங்க ரொம்ப டீப்பா வாசித்தா 3 எண்ணங்கள் தோணும். ஒன்னு, நீங்க வாசிக்கும் போது என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 20 இருந்து கடைசி வரைக்கும் மல்கியா வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது பலவிதமான கலவரங்கள்லாம் அங்க வரும், யுத்தங்கள்லாம் வரும், எல்லாம் வருமா? ஒன்று நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னா, அன்னைக்கு அதெல்லாம் நடந்திருக்க போல் இருக்கு, அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கலாம், அவ்வளோ நடந்திருக்க போல் இருக்கு அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் படிக்கும்போது என்ன நினச்சிப்பீங்கன்னா, கடவுள்னா அப்படி தானே இருக்கணும், கடவுள்லாம் கொஞ்சம் மிரட்டுறவரை தானே, அப்படி தான் தானே மனுஷன் பயப்படுவான், இல்லைன்னா மனுஷன் என்ன துளிர் விட்டு தெரிய ஆரம்பிச்சிருவான். கடவுள்னா கொஞ்சம் எப்படி இருக்கணும், கொஞ்சம் கோபமாக இருக்கணுங்க. ஏன் அப்படி நம்ம விரும்புகிறோம், ஏன் விரும்புறோம், நம்ம அப்படி இருக்கிறோம். ஆமீன் வராது, ஒத்துக்கிறேன். நம்ம அப்படி இருக்கிறதுனால கடவுள் எப்படிதான் இருக்கு நம்ம விரும்புறோம், அப்படிதான் இருக்கணும் விரும்புறோம். ரெண்டாவது, மூணாவது, இதை ஆழமாய் வாசிக்கக்கூடிய ஒரு ஞானி கேள்வி கேட்பான், கேள்வி கேட்பான், உண்மையான கடவுள் இவ்வளவு கொடூரமானவரா? சரி, ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை. சவுல் ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணார். நீ ராஜாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சவுலை தேவன் தள்ளியதினுடைய காரியம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு தள்ளினார்? அவன் சாலமுன் மாதிரி தாவிது மாதிரி ஏதாச்சும் பெரிய குற்றம்லாம் செஞ்சானா சவுல்? நான் சொல்றேன் பாருங்க, தாவிதை விட சாலமுனோட உத்தம புருஷன் சவுல். நீ ராஜாவே இருக்கக்கூடாதுன்னு தள்ளினதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்ற மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கு, அமலேக்கிய தேசத்துக்கு போய் ராஜாவில இருந்து ராணியிலிருந்து மிருகத்திலிருந்து ஒவ்வொரு ஸ்திரீயிலிருந்து குழந்தையிலிருந்து மிருகத்தின் வரைக்கும் அத்தனை என்ன பண்ணு, கத்தி எடுத்து குடல்ல விட்டு சொருகி எல்லாத்தையும் வெட்டி தள்ளுன்றார். இவர் என்ன பண்றாரு, போய் பரதாபப்படுறார், ஐயோ மிருகம்லாம் பசுமையா இருக்கே, ராஜாவை எப்படி வெட்டுறது, மிருகங்களை எப்படி வெட்டுறது, அந்த தேசத்தின் பட்டணத்தை எப்படி அழிக்கிறதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் முழுமையாக அழிக்காம அங்க இருக்கக்கூடிய மிருக ஜீவங்களை கொஞ்சம் வச்சுக்கிறாரு, பனிமுட்டு சாமான்களை கொஞ்சம் வச்சுக்கிறாரு, ராஜாவை கொஞ்சம் மனிதர்களை கொஞ்சம் கொண்டு வந்து வச்சுக்கிறாரு. இப்ப அங்க சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றாரு, என்னப்பா அமலேக்கு அழிச்சிட்டியா, மேனு மாடு கத்துது அங்க இருந்து பார்த்தா இவர் என்ன பண்ணல, எல்லாத்தையும் இப்ப வார்த்தை வருது, கர்த்தர் உன்னை அழிக்க சொன்னார், நீ என்ன பண்ணல, அழிக்காதபடி நான் நீ ராஜாவாயிராதபடி தள்ளப்பட்டாய். ஏ என்ன பாவம் பண்ண சவுல், நம்ம பாவம்னு ஒரு லிஸ்ட் போடுறோம், அதுல ஒண்ணுமே அவன் செய்யலையே, இரக்கத்தை காட்டினா. அதுதான் தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்துச்சு. இப்போ எந்த ஒரு தேவனை பார்க்க முடிகிறது, ஒரு வன்முறையான தேவனை பார்க்க முடியுதா? சில பேருக்கு பார்க்க முடியுதா, நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில அங்க வச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும் உங்களுக்கு. யோசுவா மேல ஆண்டவர் கோச்சிக்கிறார், ஏன் தெரியுமா கோச்சிக்கிறாரு, எரிகோ பட்டணத்துல போயிட்டு சில பேரை சும்மா விட்டுறாரு இவரு. யோசுவா என்ன பண்றாரு, அவரு கர்த்தருடைய வார்த்தை வருது பாருங்க, நீனா என்ன விட நல்லவனா, நீ எல்லாத்தையும் அழிச்சிடுறானா, நீ என்ன பண்ற, அழிக்காம விட்டுறன்னு சொல்லிட்டு யோசுவா மேல் பல பேர் மேல் கோபம் கொள்ள கோபம் மூலப்படுகிறது. ஏன், அழிக்காததுனால.
கர்த்தர் சொல்லுகிறார், வானத்தின் கீழ் இருக்கக்கூடிய அமலேக்கியர்களை ஒத்த மனுஷனை விடாத சுவரில் நீர் விடக்கூடிய நாய் முதற் கொண்டு ஒருத்தனை விட்டுறாதன்றார். இதெல்லாம் படிச்சா புரியும் உங்களுக்கு, பழைய ஏற்பாடு ஃபுல்லா படிச்சா புரியும் உங்களுக்கு. எதை கூட விட்டுறக்கூடாத ஒரு தேசத்துல நாய கூட விட்டுறாதுன்னா இப்ப கொஞ்சம் பாத்துங்க, மனுஷனை என்ன பண்ணணும், விட்டுறாதன்றார். ஒட்டுமொத்தமா அழிச்சிரு, ஒட்டுமொத்தமா நிக்கிரகம் பண்ணிட்டு, ஒட்டுமொத்தமா கொன்று போட்டு, ஒட்டுமொத்தமா இல்லாம ஆக்கிடு, நிக்கிரகம் பண்ணிடு. சொல்லப்படுகிறது, ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, எகிப்தினுடைய குழந்தைகளை கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். யார் பாக்கியவானா? அது கொஞ்சம் யோசித்து கற்பனை பண்ண முடியுது. ஒரு பச்சை குழந்தைய என்ன செய்யணுமா? பச்சை குழந்தைய காலை பிடிச்சி எதில் அடிக்கணுமா? கிரிக்கெட் பேட் எடுத்து பால் அடிக்கிற மாதிரி கல் அடிக்கிறவன் யாரா? இதெல்லாம் படிச்சுட்டு பல கேள்விகள் கேட்டு அநேகர் நாஸ்திகராகவே போயிட்டாங்க. எப்படி போயிட்டாங்க? நாஸ்தி கடவுளே இல்லையா? கடவுளா இவர் இவ்வளவு கொடூரமானவராக இருக்கிறாரு. நாஸ்திகர்களாகவே போனவர்கள் ஏராளமான பேர், ஏராளமான பேர். இப்ப கேள்வி என்னவென்றால், கடவுள் உண்மையாகவே அப்படிப்பட்டவரா? அதான் கேள்வி. நம்ம இதெல்லாம் வாஸ்து என்னதான் புரிஞ்சுக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறாரா? ஆமா, அன்பாகவே இருக்கிறார். ஆனா எப்படி புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம்? இதெல்லாம் படிச்சு அன்பாகவும் இருக்கிறார், அடிக்கிறவராகவும் இருக்கிறார், வெற்றவராகவும் இருக்கிறார். இதுதான் நம்முடைய புரிதலாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய விஷயங்களை காண்பிக்க முடியும். ஏன் இந்த நிபந்தனைகளுக்குட்பட்ட சட்ட திட்டங்கள் இவ்வளவு கொடூரமாய் இருக்கிறது? சொல்றாரு பாருங்க, ஒரு இடத்துல எரேமியா தீர்க்கதரிசின் புத்தகம் 48 அதிகாரம் 10 வசனம், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இதை நம்ம எல்லாருமே சொல்வோம். ஆனா அதோடு சேர்ந்து அடுத்த பாகத்தை வாசிங்க, ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். எல்லாரும் பட்டயத்தை எடுத்து அப்படியே போக வேண்டியதுதான். அப்படியே போயிட்டு என்ன பண்ணும்? ஆளுக்கு ஒரு 10 பேரை நிக்க வச்சு செஞ்சுட்டு வர வேண்டியதுதான். அவன் பட்டயத்தில் என்ன வரணும், என்ன செய்யணுமா? ரத்தம் சிந்தணுமா? ரத்தம் சிந்தனா? ரத்தமே சிந்தலைங்க, பரிதாபமா இருக்குங்க. அவன் எப்படி நான் வெட்டுறதுன்னு சொல்லிட்டு, அவன் யாரு? சபிக்கப்பட்டவன். இது சரியான காரியமா? ஏதாவது சொல்லு, எஸ் ஆர் நோ ஏதாவது சொல்லுங்களேன். ஓ இல்லையா, சரியான காரியம் இல்லை. நீங்க எப்படி சரியான காரியம் இல்லை? கர்த்தரை சொல்றாரு, கர்த்தரே சொல்றாரு, ஆண்டவரே சொல்றாரு, சரியான காரியம் இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு உலகத்தை அச்சுறுத்துகிற ஒரு காரியம் என்னவென்றால் தீவிரவாதம். உலகத்தை அச்சுறுத்துற விஷயம், எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. தீவிரவாதம் என்னைக்கு வந்து என்ன பண்ணுவான்? யாருக்குமே உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறான். சரி, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன வாய்ப்பு கிடைக்குது? இந்தியாவின் பிரதமர் எத்தனை நாளைக்கு? ஒரு வாரம். என்ன வாய்ப்பு? 7 நாட்கள். நீங்கள் யார்? இந்தியாவின் பிரதமர். இப்போ உங்களுக்கு உள்ளத்துல ஒரு எண்ணம், நான் என்ன பண்ண போறேன், தீவிரவாதத்தை ஒழிச்சு கட்ட போறேன். எப்படி ஒழிச்சு கட்டுவீங்க? ஒரு வாரம் உங்களுக்கு எல்லா பவர் இருக்கு, எல்லா ரைட்ஸ் இருக்கு, எல்லா உரிமை இருக்கு. நீங்க நினைச்ச என்ன பண்ணாலும், எப்படி தீவிரவாதத்தை எப்படி ஒழிப்பீங்க? உங்களுக்கு ஆசைலாம் இல்லையா? ஒரு வாரம் அந்த சேர்ல உட்காந்துட்டு வந்துடுறேங்க, இந்த சேர்ல உட்காந்து எவ்வளவு கா, ஒரு வாரம் என்ன பண்றேன், பிஎம் சேர்ல உட்காந்துட்டு வந்துடுறேன். அங்க உட்காந்து நான் என்ன பண்ண போறேன், உலகத்தில் இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை எப்படி பண்ணுவோம், எப்படி ஒழிப்போம்? எல்லா தீவிரத்தையும் சுட்டு தள்ளு, முடிஞ்சு போச்சு. எங்க இருக்கிறன்னு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துரு, அவ்வளவுதான். ஒரே நாள் லிஸ்ட் எடுத்து ஒட்டுமொத்த ஆர்மியை எங்க எங்க அனுப்பு, எங்கெங்க டெரரிஸ்ட் இருக்கிறானோ எல்லாத்தையும் அடுத்து அனுப்பி, இப்ப இருக்கக்கூடிய எல்லா நவீன ஆயுதங்களை வச்சு எல்லாத்தையும் எல்லாரும் என்ன பண்ற, சுட்டு தள்ளு. இப்ப என்ன ஆகுது? தீவிரவாதம் ஒழிந்து விட்டது. இதுதான் தேவன் அன்னைக்கு செஞ்சாரு. பட்டத்தை ரத்தத்தை சிந்தாமல் அடக்கி வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். இது சரி, நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா தீவிரவாத செயலும் சரிதான். சரியா? சரிதான், சேம் தான். இன்னைக்கு கன் வச்சிருக்கான், அன்னைக்கு பட்டை வச்சிருக்கான், அவ்வளவுதான். ஆயுதத்துல வித்தியாசம் தான், வேற எந்த விதத்திலும் மாற்றமே
இல்லை. நன்றாய் கவனிங்கள், நேற்றானாலும் இன்றானாலும் என்றென்றும் ஆனாலும் தேவன் அன்பாகவே தான் இருக்கிறார். ஏன் நமக்கு அப்படிப்பட்ட பல பிரமிக்கக்கூடிய வன்முறையின் தேவன் என்பது நமக்கு காண்பிக்கப்படுகிறது? ஒன்றே ஒன்று, மனிதனுடைய மனம் கலவரம், மனிதனுடைய எண்ணம். அதனால கேட்டேன், இப்போ ஒரு வாரம் உங்களுக்கு டைம் கொடுத்த தீவிரத்தை எப்படி ஒழிப்பீங்க? கொன்னுதான் ஒழிப்போம், வேற என்ன ஒழிப்போம்? எல்லாரும் கூப்பிட்டு வந்து வாங்க, நாங்கள் உங்களுக்கு மனம் திரும்புவதற்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை எடுத்து சொல்றோம். தீவிரவாதிகளா வந்து உட்காருங்க, சிற்றுண்டி கொடுக்கிறோம், ஒரு டீ கொடுக்கிறோம், எல்லாரும் சுவிசேஷத்தை ஏத்துக்கங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு நாங்கள் ஞானஸ்தானம் கொடுத்துறோம், மனம் திரும்பி பரிசுத்தமா வாழுங்க, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார், உங்களை ஏற்றுக்கொள்ள போகிறார். நம்மளை போட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க, ஏன் வேலையை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க நீ? உண்மையாகவே தேவன் அப்படிப்பட்டவரா இருப்பாரே, ஆனால் சுட்டுக் கொல்லப்படக்கூடிய நபர் வந்து நம்மளை தான் ஃபர்ஸ்ட் இருப்போம். நம்மள ரொம்ப நல்லவங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவன் கையில கன் இருக்கு, நான் கையில கன் இல்லை, அவ்வளவுதான். என் கையிலையும் கன் இருந்துச்சுன்னா நானும் அதே தான். அநேகருக்கு வாய்ப்பு கிடைக்காததுனால என்ன செய்யல? தப்பு செய்யல. எல்லாருக்கும் கிடைச்ச மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சிருந்தா சரி. நல்ல கவனிப்போம், நல்ல கவனிப்போம். இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நாம் ஆழமா பார்க்க போறோம். ஏன்னா இந்த இடம்லாம் எப்ப உங்களுக்கு கிளியர் ஆகுதோ அப்பதான் நான் சொல்லுகிறேன், நம் மனதில் இருக்கக்கூடிய ரணங்கள், கலவரங்கள், வயலன்ஸ் எல்லாமே நம்முடைய வாழ்க்கை விட்டு அகற்றப்படும். என்றைக்கு ஒரு வன்முறையின் தேவனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமோ, வன்முறை எங்கிருந்து வெளியே வரும் நினைக்கிறீங்க? வன்முறை தேவனை பார்க்க பார்க்க வன்முறை எங்கிருந்து வெளியே வரும்? நமக்குள்ளிருந்து வெளியே வரும். புரியுதா உங்களுக்கு? என்றைக்கு ஒரு அன்பான தேவனை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்பு எங்கிருந்து வெளியே வரும்? ஏன் வீட்டில் சில நேரத்தில் கத்துறாங்க, சில நேரத்தில் மனைவியோ பிள்ளைங்களோ கத்துறாங்க, தூக்கி அடிக்கிறாங்க, இதெல்லாம் என்ன செய்ய? வன்முறை தான். வன்முறை உள்ள இருப்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் ஆராதிக்கிற தேவனை பற்றி அவர்கள் அறிந்து கொண்ட ஒரு அறிவு. இப்போ நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆரம்பத்தில் ஒரு பெந்தகோஸ்தே சபையில் நாங்க இருந்தோம், சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது. அது ரொம்ப ஒரு வைராக்கியமான ஒரு பெந்தகோஸ்தே சபை. அங்கே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இருந்த அந்த சர்ச்சில் அந்த குறிப்பிட்ட பாஸ்டர், அந்த பாஸ்டரை பற்றி அங்கே இருக்கக்கூடிய சில விசுவாசிகள் என்ன பண்ணாங்க, தலைமையகத்துக்கு எழுதி போட்டாங்க லெட்டர். இவரை பற்றி அங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த நாங்க இருந்த அந்த பெந்தகோஸ்தே அந்த ஐக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா, பாஸ்டர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்ஃபர் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர்ல தூக்கி போடுவாங்க, அந்த ஊர்ல இருந்து இப்படி மாத்திட்டே இருப்பாங்க. நாங்க இருந்த அந்த அந்த ஃபெய்த் ஹோம்ல, அந்த சர்ச்ல பாத்தீங்கன்னா, சில விசுவாசிகளுக்கு யாரை பிடிக்கல? பாஸ்டர் பிடிக்கல. நேரம் என்ன பண்ணிட்டாங்க, ஹெட் குவார்டர்ஸ்க்கு என்ன பண்ணிட்டாங்க, பாஸ்டரை பத்தி கலகலா மலமலாம் எழுதி ஹெட் குவார்டர்ஸ்க்கு லெட்டர் போயிடுச்சு. இப்போ ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து பாஸ்டருக்கு போன் வருது, உடனடியாக தலைமையகத்துக்கு வாருங்கள், விசாரணை நடக்க போகின்றது. இவர் அங்கே போன உடனே வாங்குவாங்கன்னு வாங்கியிருக்காங்க. இப்படியாமே உன்னை பத்தி உங்க சர்ச்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு, அப்படி இப்படின்னு அவர் சம வாங்கு வாங்கியிருக்காங்க. அவர் என்ன பண்ணாரு, அந்த லெட்டரையும் வாங்கிட்டு வந்துட்டார். லெட்டரும் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு சண்டே மார்னிங் சர்வீஸ், சண்டே. இப்ப இவருக்கு என்ன தெரிஞ்சிடுச்சு, யார் இதை போட்டாங்கன்னு? அவங்க சண்டே மார்னிங் சர்வீஸ்ல எங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, உள்ளார உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பாஸ்டர் எப்படி இருக்கும்? இப்ப பாஸ்டர் பிரசங்கத்துல சொல்றார், என்னை குறித்து தலைமையகத்துக்கு தவறாக கடிதம் எழுதியவர்கள் யார், எழுந்து நில்லுங்கள், நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், கர்த்தரும் மன்னிச்சிருவாரு, நானும் மன்னிச்சுறேன், இதோட முடிச்சிடலாம். அவங்க எழும்பல. அவருக்கு பாருங்க, வந்துச்சு பாருங்க கோபம். நடந்த சம்பவம், லெட்டர் அப்படியே எடுத்தாரு, சர்ச்சில் எடுத்து அந்த லெட்டர் ரெண்டா கிழிச்சார். என்னை பற்றி இவ்வளவு கேவலமாக எழுதி எனக்கு நிந்தை ஏற்படுத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும்? ரெண்டா கிழிச்சார்ல,
சொன்னாரு இப்படிதான் உங்களுடைய முடிவு இருக்கும்னு வச்சிட்டார். ஓகே ஆச்சா, ஒரு மாசம் இல்ல ஒன்றரை மாசம் இருக்கும், சம்பந்தப்பட்ட அதே நபர் ஆபீஸ் போயிட்டு ரயில்வே கிராஸ் பண்ணும்போது கரெக்டா தண்டவாளத்துல விழுந்து உடம்பு ரெண்டா சிதறி போச்சு. இதை நான் கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க, நாங்க இருந்த ஃபெய்த்தோம்ல சின்ன வயசா இருக்கும்போது கண்ட கேள்விப்பட்ட ஒரு அதிர்ச்சியான ஒரு காரியம். சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த வன்முறை எங்கிருந்து வருது? பாஸ்டரா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அவரு மனுஷன் தானே. இது எங்கிருந்து வருது? நியாயப்பிரமாணத்தின் தேவனிடத்திலிருந்து வருது. நியாயப்பிரமாணத்தின் தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? நியாயப்பிரமாணத்தின் தேவன் வன்முறையின் தேவனா இருக்கிறார், வெற்ற தேவனா இருக்கிறார், அழிக்கிற தேவனா இருக்கிறார். இவர்களுடைய அந்த பாஸ்து தப்பு சொல்லல, அந்த பாஸ்து எப்படிப்பட்ட கடவுளை அறிஞ்சு வச்சிருக்கிறார், எப்படிப்பட்ட தேவனை அறிஞ்சு வச்சிருக்கிறாரு, வன்முறையின் தேவனை அறிந்து வைத்திருக்கிறார். அமலேக்கினை கொன்னு போட்டு மோசேக்கு விரோதமா எழுப்பின கோராகின் குடும்பம் மண்ணோடு மண்ண மக்கி அடிஞ்சு போகிற மாதிரி அப்படிப்பட்ட கடவுளையும் தேவனையும் அறிந்து வச்சதுனால இப்ப அவருடைய உள்ளத்துல என்ன இருக்கு? வயலன்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? வயலன்ஸ். இப்ப எங்க வெளிப்படுது? சம்பவங்கள், காரியங்கள், நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது வயலன்ஸ் வெளியே வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. எத்தனை பேருக்கு புரியுது? அதுதான் சொல்றேன், சபைகள் இன்றைக்கு இப்படிப்பட்ட சத்தியங்களை ஆழமாக அறிந்து தெளிவு பெற வேணும். இல்லைன்னா சபையார் சபிக்கப்படுறதுக்கு பாஸ்டரே போதும், ஒவ்வொரு வாரமும் எல்லா குடும்பங்களும் நிற்க வச்சு அவரே சபிச்சிருவார். ஏன் ஏன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஏன் வந்து கரைச்சி கொட்டுறோம்? இப்போ திடீர்னு பாருங்களேன், கணவன் மனைவி சண்டை வந்தா பச்சை குழந்தை என்ன பண்ணுது? போட்டு சாத்த சாத்து சாத்துறோம்ல. ஏன் மனைவி மேல கை வைக்க முடியாதே? மனைவி மேல, புருஷ மேல கை வைக்க முடியாது, யார் மேல கை வைக்க முடியும்? எங்கிருந்து வருது? உள்ள இருக்கிறது வெடித்து கிளம்புகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், என்றைக்கு நீங்கள் ஒரு வன்முறையான தேவன் அவரை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் உள்ள வன்முறையால் நிரப்பப்பட்டிருக்கும். என்றைக்கு சரியான ஒரு அன்புள்ள தேவனை பார்க்கிறீர்களோ அன்றைக்கு உங்கள் உள்ளம் அன்பினால் நிரப்பப்பட்டு அன்பு வெளியே வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒரு அம்மா ஒரு முறை சாட்சி சொல்லும் போது சொன்னாங்க, எங்க புருஷனுக்காக ரொம்ப நாளா நான் ஜோமண்ணேன், மனுஷன் இருக்கிறாரி மனுஷன், பொல்லாத மனுஷன், சாதாரணமான காரியமா பண்ணார் இருந்தாலும் மோசமான காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார், கர்த்தர் அடிச்சாரு பாருங்க, அவர் அடி கர்த்தர் அடிச்சாரு பாருங்க, ஒரு அடி, அந்த அடியில மனுஷன் மனம் திரும்பி ஆலயத்துல வந்து விழுந்து ஆண்டவருக்காக இப்ப சாட்சியா வாழ்ந்துகிட்டு இருக்கார். அல்லேலூயா. இதுக்கு எல்லாரும் கை தட்டுவோம், கரகோஷம் எழுப்புவோம். நான் என்ன சொல்றேன், அந்த அம்மா வந்து ஆண்டவர் அடிச்சாரே அப்படின்னு சொல்றாங்களே, ஆண்டவர் அடிக்கிறவர் என்ற ஒரு நிலையில ஆண்டவர் அந்த அம்மா ஆண்டவரை வைக்கிறாங்களே, அந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தது யார்? கர்த்தர் உண்மையாவே எல்லாரையும் அடிச்சுதான் திருந்தணும்னு சொன்னா இன்னைக்கு என்னைக்கோ சபால நரம்பி வழிந்து உலகம் என்ன மயம் ஆயிட்டு இருக்கோம். அவர் அந்த வழியில செய்கிறவர் அல்ல, அந்த வழி அவர் உபயோகப்படுத்துகிறவரும் ஆதாமும் ஏவாளும் கனியை பறித்து பூசிக்கும் பொழுது தடுக்காத தேவன், யூதாஸ் காட்டி கொடுக்கும் பொழுது தடுக்காத தேவன், பேதுரு மறுதளிக்கும் பொழுது தடுக்காத தேவன். இன்னைக்கு தடுப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் கண்ட்ரோலர் அல்ல, அவர் கம்ஃபர்டர். அவர் அந்த வழியில செயல்படுறது இல்ல, ஆனா நம்ம என்ன பண்றோம், அவர் அந்த வழிக்கு தான் கொண்டு வரும். சரி, நேர விஷயத்துக்கு போறேன். ஏன் இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரத்திலிருந்து கொடூரமான சட்டங்கள் நியமிக்கப்பட்டது, கொடூரமான தண்டனைகள் ஏற்படுத்தப்பட்டது? ஏன் ஒரு வன்முறையின் தேவனை, கடவுளை இந்த புஸ்தகத்தில் நம்மளால பார்க்க முடிவதற்கு காரணம் என்ன? நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு கப்பல் கட்டுவதற்கு தேவன் ஒவ்வொரு இன்ச் இன்ச்சா மனுஷனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நோவா கப்பல் கட்டுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? என்ன மரம், அது எப்படி இழைக்கணும், அது எத்தனை இன்ச் இருக்கணும், ஒவ்வொன்றும் தெளிவா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனுக்கு இதற்கு முன்னாடி என்ன தெரியாது? கப்பல்னாவே என்னன்னு. ஆகவே நீங்க ஒண்ணுமே இல்ல, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல நோவாக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க, அதையே நீங்க ஃபாலோ பண்ண நீங்க ஒரு கப்பல் கட்டிக்கலாம். அவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா மனுஷனுக்கு என்ன தெரியாது? கப்பல்னா என்னன்னு தெரியாது.
ஆனா நல்ல கவனிங்க, விருத்த சேதனத்தை குறித்தோ உடன்படிக்கையை குறித்தோ தேவன் மோசையானாலும் சரி அவர்களோடு இருந்தவர்களானாலும் சரி தேவன் ஒரு பெரிய விளக்கங்கள் கொடுக்கவே இல்லை. உடன்படிக்கைனா என்ன இருக்கணும், அது எப்படிப்பட்டது, விருத்த சேதனம் என்ன பண்ணணும் சொன்னாரா? வார்த்தை தான் சொல்றாரு, உடன்படிக்கைன்றாரு, விருத்த சேதனன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே மனிதனுக்கு விருத்த சேதனா என்னன்னு சொல்லிட்டு அக்கு வேற ஆணி வேற தெரியும்னு அர்த்தம். உடன்படிக்கைனா என்னன்னு மனுஷனுக்கு தெளிவா தெரியும் அர்த்தம். இப்ப உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெளிவா இது புரியுது? அல்லேலூயா. ஆகவேதான் அதுக்கு ஒரு பெரிய ஒரு டெபினிஷன் கொடுக்கல ஆண்டவர். உடன்படிக்கை பற்றி, மனிதனோடு மனிதன் செய்யக்கூட உடன்படிக்கை பற்றி ரொம்ப தெளிவாக இதிலே உடன்படிக்கை செய்தார்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுனா என்ன, அது அது எப்படிப்பட்டதுன்ற பெரிய வியாக்கியானங்கள் இல்லை. காரணம் என்ன, ஒரே ஒரு காரணம், அன்றைய வழக்கத்திலே எல்லாரும் மனிதரும் அறிந்த ஒரு விஷயம் என்னது, உடன்படிக்கை. உடன்படிக்கை இப்ப நல்லா கவனிங்க, ஏன் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தண்டனைக்குரிய சட்டத்திட்டங்கள் ஏற்றப்பட்டது என்றால், அன்றைக்கு வழக்கத்தில் அப்படிப்பட்ட கொடூரமான சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட உடன்படிக்கை இருந்தது. நம்ம நினைச்சிடக்கூடாது புதுசு ஆண்டவர் வந்து ரூல்ஸ் இல்ல இல்ல. உடன்படிக்கை என்றாலே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதுல சட்ட திட்டங்கள் நிபந்தனைகள் உள்ளடக்கப்பட்டதுதான் உடன்படிக்கைகள். இப்ப மோசையோடு தேவன் செய்த உடன்படிக்கையில அன்றைக்கு இருந்த வழக்கம் என்னவென்றால், உடன்படிக்கை என்று சொல்வது ஒரு ஒப்பந்தம். ஐயா வாங்கலே, உடன்படிக்கை என்பது என்ன, ஒரு ஒப்பந்தம். இப்ப பாருங்க, இந்த ஒப்பந்தத்தில் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு தேசத்தின் தலைவர், நான் ஒரு தேசத்தின் தலைவர், நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறோம், ஒப்பந்தம் செய்து கொள்ளுகிறோம். நீங்கள் எங்கள் ஊரில் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், நான் உங்கள் ஊரில் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், அக்ரிமெண்ட் போடுறோம், ஒப்பந்தம் போடுறோம். இவர் எங்கள் வீட்டில் குடியிருக்கிறார், நான் இல்லை இவர் வீட்டில் குடியிருக்கிறேன், அல்லது எங்களுக்குள்ள ஏதோ ஒரு கமிட்மெண்ட் ஏற்படும் பொழுது என்ன நடக்கிறது, ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம் வருகிறது, அதுதான் ஒரு உடன்படிக்கை. அன்றைக்கு இருந்த வழக்கத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உடன்படிக்கையில எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளை எழுதுவார்கள். நிபந்தனைகளை என்ன பண்ணுவாங்க, இப்போ எழுதுறாங்களே அவசரம் எழுதுறாங்களே, நீங்க எங்க வீட்டில் குடியிருக்கணும்னு சொன்னா, வீட்டு செவத்தில் ஆணியெல்லாம் அடிக்கக்கூடாது, காலையில் 5 மணிக்கு என்ன பண்ணணும், தண்ணி தெளிச்சு கோலம் போடணும், வீட்டை நீங்க சுத்தமா, அப்படிலாம் சில விதிகள்லாம் நம்ம போடுறோம் பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட விதிகள் தான் எது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்டளைகள். இப்ப பாருங்க, ஒரு வசனம் நம்ம வாசிப்போம், அந்த எப்படி அவர் அதை விலக்கி காண்பித்து கொடுக்கிறார், அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32:15, யாத்திராகமம் 32:15. பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான், சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது, அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது, அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. சாட்சியின் பலகைகள் எப்படி இருந்ததா, இதான் சாட்சியின் பலகை வச்சுக்கொள்ளுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எப்படி வசனம் என்ன சொல்லுகிறது, இருபுறமும் சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது, அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. எப்படி எழுதப்பட்டிருந்துச்சா, ரெண்டு புறமும் எழுதப்பட்டிருந்துச்சா. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு புறமும் எழுதப்பட்டிருந்துச்சு, அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கு, அந்த பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கு, இருபுறமும் எழுதப்பட்டிருக்குன்னா ஃப்ரண்ட்ல மாத்திரம் இல்ல, பேக்லயும் எழுதப்பட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு, புரியுதா? நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, இதுதான் கட்டளை, 10 கட்டளை வாங்கிட்டு வந்தாருன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த பக்கம் 5 கட்டளை, அந்த பக்கம் 5 கட்டளை, இதெல்லாம் இந்த பக்கம் 6 கட்டளை, இந்த பக்கம் 6 கட்டளை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல. ஃப்ரண்ட்ல மாத்திரம் இல்லை, எங்கேயும் இருக்கு, பின்னாடியும் இருக்கு. அப்போ 2 டாக்குமெண்ட் இருக்கு கையில். புரியுதா உங்களுக்கு, எத்தனை டாக்குமெண்ட் இருக்கு மோசே கையில், 2 டாக்குமெண்ட் இருக்கு. அப்போ நிபந்தனைக்குட்பட்ட அந்த உடன்படிக்கையில 2 டாக்குமெண்ட் ஏன் கிரியேட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஓனராகி எனக்கும் இன்னொரு ஓனராகி இவருக்கும் என்று 2 டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இப்ப நல்ல கவனிங்க, நாங்க 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணும் பொழுது
ரெண்டு டாக்குமெண்ட் வருது இல்லையா, ஒரு டாக்குமெண்ட் யார் கையில இருக்கு? என் கையில இருக்கு. இன்னொரு டாக்குமெண்ட் யார் கையில இருக்கு? அவர் கையில இருக்கு. இப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நான் எந்த கடவுள் மேல் நம்பிக்கையா இருக்கிறேனோ, எந்த தெய்வத்தை வழிபடுகிறேனோ, அந்த தெய்வத்தினுடைய கோயில்ல ஒரு பெட்டி ஒன்று இருக்கும். நான் என்ன செய்வேன்னா, அந்த அக்ரிமெண்ட், அந்த ஒப்பந்தம், அந்த உடன்படிக்கையினுடைய பலகையோ அல்லது தோல் சுருளையோ நான் என்ன செய்வேன்னு கேட்டீங்கன்னா, நான் எந்த தெய்வத்தை வணங்குறேனோ அந்த தெய்வத்தினுடைய கோயில இருக்கக்கூடிய பெட்டியில கொண்டு போய் நான் பண்ணுவேன், அதை வச்சிருவேன். அது வைக்கும் பொழுது அதனுடைய காரியம் என்னவென்றால், அந்த ரூல்ஸுக்கு, அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு நான் நடப்பேனையானால் அந்த தெய்வம் என்ன என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கும். அந்த நிபந்தனைக்கு விரோதமாக நான் செய்யும் பொழுது அந்த தெய்வம் என்ன என்ன பண்ணும்? தண்டிக்கும். இதுதான் அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நல்லா கவனிங்க. இப்போ யார் யார் உடன்படிக்கை செய்றாங்க? மோசேயும் தேவனும் உடன்படிக்கை செய்றாங்க. இப்ப ரெண்டு கற்பலகைகள் இருக்கிறது. இந்த கற்பலகையை கொண்டு போய் தான் மோசே என்ன பண்றாரு? எங்க வைக்கிறார்? அத உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ள வைக்கிறார். அப்ப பெட்டிக்குள்ள வைக்கும் பொழுது அவர்களுக்கு அன்றிருந்த நம்பிக்கை என்னவென்றால், இது 10 கட்டளை இருக்கு. இந்த 10 கட்டளை இருக்கிறதுனால, இது பெட்டிக்குள்ள இருக்கிறதுனால, இதன்படி செய்வேனே ஆனால் யாரன் ஆசீர்வதிப்பா? தேவன் ஆசீர்வதிப்பாரு. இதன் நான் செய்வதற்கு மறுத்து இதற்கு விரோதமாய் நான் செய்வேனே ஆனால் யார் என்ன தண்டிப்பா? தேவன் என்ன தண்டிப்பார். இப்ப மோசே தேவனை எங்க வைக்கிறாரு? தேவன் தான் ஆசீர்வதிக்கிறவரும் யார் தான்? தேவன் தான் தண்டிக்கிறவர். யாரு? தேவன் என்ற நிலையிலே மோசே கொண்டு போய் வைக்கிறார். இதுதான் அவருடைய நம்பிக்கை அன்றைக்கு இருந்தது. எத்தனை பேருக்கு புரியுது? நான் கொண்டு போய் வைக்கும் போது என்ன காட்டுறேன்? ஒபே பண்ணனா என்ன ஆசீர்வதிக்கிறது யாரு? ஏன் தேவன். என்ன தண்டிக்கிறவர் யாரு? ஏன் தேவன். இவர் வைக்கும் போது என்ன காட்டுறாரு? இவர் ஒபே பண்ண இவர் ஆசீர்வதிக்கிறது யாரு? இவருடைய தேவன். தண்டிக்கிறவர் யாரு? இவருடைய தேவன். தேங்க்யூ யா. இப்ப எத்தனை பேருக்கு புரியுது? சட்ட திட்டங்களும் ரூல்ஸும் கொண்டு போய் இவங்க பெட்டிக்குள்ள பேழக்குள்ள வச்சதுனால இவங்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, என்னை நான் இதை செய்யும் பொழுது நீ ஆசீர்வதிக்கிறவர் யார் தான்? தேவன் தான். என்னை தண்டிக்கிறவர் யாரு? தேவன் தான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை யாருக்கு இருந்தது? மோசே மாத்திரம் இல்ல, அன்னைக்கு இருந்த எல்லா சமுதாயத்துக்கும் இருந்தது, இஸ்ரேல் மக்களுக்கும் இருந்தது. இந்த அடிப்படையில் தான் தேவனை புரிந்து கொண்டு அவர்கள் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்ப இதன் பேருக்கு கொஞ்சம் புரியுது? ஒரு ஒரு ஆமே இல்ல நோ ஏதாச்சும் ஒண்ணு. இப்ப பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாருன்னா, நீ ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டல, நீ ரூல்ஸ போட்டு நீ அதன்படி ஃபாலோ பண்றல, நானும் அப்படிதான், என்ன நீ தப்பு கணக்கு போட்டுறாதன்னு சொல்றாரு பாருங்க. அவரு நீ போட்டுட்ட சட்ட திட்டங்கள்ல வந்து அந்த அடிப்படையில தண்டனை பண்ணுவேன்றதை நான் தான் தண்டிக்கிறேன், நீ ஏற்படுத்திட்ட, ஆனா நான் யார் இல்ல சொல்றாரு பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதங்களின் புஸ்தகம் 50 சங்கீதம் 20-21 வாசிப்போம். நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். மனுஷன் என்ன பண்றானா? விரோதமா பேசுறான். ஏய், இவன் இப்படி பண்ணிட்டான்டா, அவன் என்ன பண்றான், இன்னைக்கு அவதூறு பண்ணுவோம், அவனை அடிச்சிருவோம், அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கணும். யார் பேசிக்கிட்டு இருக்கா? மனுஷன் பேசுறான். இப்ப அடுத்த அதிகாரத்துல கடவுள் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இவைகளை நீ செய்யும் பொழுது மௌனமா இருந்தேன், நீ என்ன நினைச்சிட்ட, உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டா. எத்தனை பேருக்கு புரியுது? மனுஷன் அவதூறு பண்றான், மனுஷன் கலகம் பண்றான், மனுஷன் வன்முறையாளனா மாறிட்டான், மனுஷன் தீமை செயலிலே ஈடுபடக்கூடியவனை யாருனாதனால இவன் என்ன நினைச்சுக்கிட்டான், கடவுளை எப்படிதான் இருப்பாரு? என்ன மாதிரிதான் இருப்பாரு? என்ன மாதிரிதான் அழிக்கிறவரா இருப்பாரு? என்ன மாதிரிதான் குத்துறவரா இருப்பாரு? என்ன மாதிரிதான் மனிதனுடைய வாழ்க்கையை நிக்கிரகம் பண்ணக்கூடியவரா இருப்பார் என்று மனுஷன் நினைச்சிட்டான்னா, கர்த்தர் சொல்றாரு, உன்ன மாதிரிதான் நான் இருப்பேன்னு நீ என்ன பண்றத நினைச்சிடாத. எத்தனை பேருக்கு புரியுது? மனிதனை போன்றவர் அல்ல தேவன். அன்னைக்கு ஏன் அவர் அப்படிப்பட்ட நிலையிலே மனிதனோடு இறங்கி வந்தார் என்றால், மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே மனிதனுக்காக இறங்கி வந்தார். அதனால்தான்
கலாத்தியரின் புஸ்தகத்தில் ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நியாயப்பிரமாணம் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம், கிறிஸ்துவனிடத்தில் நடத்துவதற்கு அது ஒரு உபாத்தியாக இருக்கிறதாம். அப்போ தேவன் மனுஷனே வந்து அவன் என்ன பண்ணணும், இந்த நியாயப்பிரமாணத்தினால பாதிக்கப்படுறது யாரு, நான் பாதிக்கப்படுறேன். ஆகவேதான் ரோமரின் புஸ்தகம் 7 அதிகாரத்தில் பவுல் தெளிவாக சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் நான் எப்படிப்பட்ட குறை உள்ளவன் என்பதை நான் கண்டுபிடிச்சேன். அது என் வாழ்வில் எவ்வளவு பெரிய சேதங்களை ஏற்படுத்தியது, பாவங்கள் உண்டென்ற ஒரு மனசாட்சி ஏற்படுத்தி என்னை எவ்வளவு வாதித்த என்பதை பற்றி அதிகமாய் அவர் சொல்லுகிறார். அப்போ மனுஷன் உணரணும், என் சொந்த கிரியினால நான் என்ன ஆக முடியாது, நல்லவனாகவோ நீதிமானாகவோ நற்காரியங்களை செய்யக்கூடியவனா மாற முடியாது. எனக்கு யார் வேணும், எனக்கு ஒரு தேவன் வேணும், எனக்கு ஒரு நல்ல கடவுள் வேணும், ஆண்டவர் வேணும் என்பது அவன் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவனிடத்தில் நடத்துவதற்கு அது ஒரு வழிகாட்டியாக உபாத்தியாயாக காணப்படுகிறதே ஒழிய, அன்னைக்கு இருந்த வழக்கத்தில் மனிதனோடு தேவன் ஏற்படுத்தி கொண்டபடினால் மனுஷன்தான் கடவுள் அப்படி வச்சுட்டான் ஒழிய, தேவன் ஒரு நாளும் அப்படிப்பட்டவர் அல்ல. சில இடத்துல கேள்விகள் வரும், ஆண்டவரே நீர் நல்லவரா, சில பேர் கேட்பாங்க பாருங்கள், புருஷனை பார்த்து கேட்பாங்க, நீங்க நல்லவர் தான், எங்க நீங்க நல்லவர் தான், எங்க நீங்க நல்லவர் தான், ஆனா ஒருவேளை கெட்டவராக இருப்பீங்களா, கொஞ்சம் சந்தேகமா இருக்குங்க உங்களை பத்தி. அநேகருக்கு உள்ளத்துல அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் தான். ஏன் வாழ்க்கையில பாருங்க, நம்ம சும்மாவே கடவுளை இழுத்து கொண்டு வந்து வச்சிருவோம். நம்முடைய உள்ளத்துல எப்படிப்பட்ட தேவனை வைத்திருக்கிறோமோ நம்முடைய தரிசனமும் அப்படிதான் இருக்கும், நம்முடைய பேச்சுக்கள் அப்படிதான் இருக்கும், நம்முடைய செயல்பாடும் அப்படிதான் இருக்கும். நீங்க பாருங்க, நிறைய பேர் தரிசனம் பார்க்கறவங்க என்னதான் பாக்குறாங்க, ஆண்டவர் காண்பிக்கிறார் அமெரிக்கா தேசத்தில் ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது. தீர்க்க தரிசனம் என்னதான் வருது, அமெரிக்காவில் அழிவு, தேசம் ரொம்ப ஒரு மோசமா போயிட்டு இருக்கு. அப்படி சுனாமி அலைகள் போல் மறுபடியும் சென்னையில வந்து மக்களை எல்லாம் விழுங்குவது போல் நான் பார்க்கிறேன். சில பேர் நானே கேட்கிறேன், ஏன் ஒரு நாளும் நம்ம மனசு திறந்து வாய் திறந்து சுனாமி அலைகளை போல தேவனுடைய அன்பு தேசம் எங்கும் பாய போகிறது, சுனாமி அலைகளை போல தேவ எழுப்புதல் தேசம் எங்கும் பரவி ஒவ்வொரு மனு மக்களும் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட போறாங்கன்னு ஒரு தீர்க்க தரிசனம் கேட்க முடியுதா, ஒருத்தர் சொல்லி நல்ல வார்த்தை கேட்க முடியுதா? ஏன் கேட்க முடியல, ஏன் கேட்க முடியலன்னா உள்ளம் எல்லாம் ஒரு வயலன்ஸ் ஆன ஒரு வன்முறையான தேவனை வடிவமைத்து வைத்ததுனால பேச்சு செயலாம் இப்படிதான் இருக்குது. இப்போ இன்னைக்கு ஒரு செய்தி எனக்கு ஒரு பாஸ்டர் அமைச்சிருந்தார், அவர் பாஸ்டருடைய பேர் நான் சொல்ல விரும்பல, ஃபேமஸ் ஆனவர். அவர் போன மாதம் சொன்ன தீர்க்க தரிசனம் இந்த மாதம் நிறைவேற போகிறது. என்னப்பா தீர்க்க தரிசனம் நிறைவேற போகுதுன்னா, சொல்கிறார் பாருங்க, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஊர், அது ஊர் பேர் கூட நான் சொல்ல விரும்பல, ஏன்னா இதில் பல ஊருக்கெல்லாம் போகுது இல்லையா, அந்த ஊரில் இந்த கேடெல்லாம் வரப்போகுதுன்னு சொன்னாரா, அது இந்த மாதம் நடக்க போதான். இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனமா, அந்த அழிவுகள்லாம் வரணும்னு சொல்றதுக்கு ஒரு, ஏனென்றால் அந்த அந்த எண்ணத்திலிருந்து நம் மனிதன் வெளியே வரவே இல்லை. ஆனால் தேவன் தன்னை எப்பொழுதுமே எப்படிதான் காண்பித்துக் கொள்கிறார், எப்படிதான் தன்னை வெளிப்படுத்துகிறார், நல்லவராகத்தான். ஆகவேதான் பாருங்க, அந்த சட்டத்திட்டம் ரொம்ப பவர்ஃபுல்லானது கிடையாது. இசைக்கியேல் தீர்க்கதரிசின் புஸ்தகம் 20:25 வாசிக்கும் பொழுது, ஆகையால் நன்மைக்கு ஏதுவல்லாத கட்டளைகளையும், நன்மைக்கு ஏதுவல்லாத கட்டளைகளையும், ஜீவனுக்கு ஏதுவல்லாத நியாயங்களையும் நான் அவர்களுக்கு கொடுத்தேன். மோசேயோடு செஞ்ச உடன்படிக்கை எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு, வசனத்தை பார்த்தே சொல்லுங்களேன், அது ஒரு நன்மை இல்லையா, மனுஷனுடைய வாழ்க்கை ஈடுபடுவதற்கு அதுல என்ன இல்லையா, ஒரு நன்மை இல்லையா, அதுல உயிர் இல்ல, அதுல ஒரு பவர் இல்ல, அதுல ஒரு சக்தி இல்ல, அதுல ஒரு பெரிய மேன்மை மனிதனுடைய வாழ்க்கையில உண்டாக போவதே இல்லை. அவங்க என்ன அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க அந்த வழியில் தான் வருவாங்கன்னு சொல்லி அப்படிப்பட்டதான் அவங்களுக்கு கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுதான் புடிச்சுக்கிட்டு மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அதுதான் கடவுள் என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறான். நன்றாக கவனிங்கள், எழுதினவர்கள் அத்தனை பேரும் ஏன் தேவனை ஒரு வன்முறை தேவனாகவே காண்பித்திருக்கிறார்கள் என்றால், ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், தேவனை அத்தனை பேரும் ஆழமாய் அறியாதவர்கள். மோசையானாலும் சரி, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாருமே அவருடைய மூஞ்ச பார்த்து எழுதினவங்க இல்ல, அவருடைய முதுக பார்த்து எழுதினவங்க, முதுக பார்த்து இவர் கரெக்டா இவர் தான். இப்போ நான் ரோட்ல நடந்து போறேன், இல்ல பைக்ல போறேன், நீங்க என்ன பாக்குறீங்க, என்ன முதுக பார்த்து இவர் பாஸ்டர் தானே போறாரு சொல்வீங்களா, இல்ல மூஞ்ச பார்த்து பாஸ்டர் சொல்வீங்களா, மூஞ்ச பார்த்துதான்.
முதுகப்பது தப்பா கூட சொல்லலாம், இவர் அவரா இருக்குமோ, இருக்கலாம் இருக்கலாம் இருக்குமோ அப்படிதான் முடிவு கோருவோம். எல்லாமே முதுக பார்த்து எழுதுனவங்க, முகத்தை பார்த்து எழுதுனது ஒரே ஒருவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் வேதம் என்ன சொல்லுகிறது, எபிரேயரின் புஸ்தகம் 1:1-2 நாம் வாசிக்கும் பொழுது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். நன்றி கவனிங்கள். பிதாக்களுக்கு எப்படிதான் தெரியுமா அவரை பத்தி? குறைச்சதான் தெரியுமா, பங்கு பங்கா தெரியுமா? தேவனுடைய முழு ஐடென்டிட்டி, அந்த அடையாளம் முகத்தில் இருக்கிறது. அந்த முகத்தை யாரும் பார்க்கல. எத்தனை பேருக்கு புரியுது? முதுக பார்த்து எழுதினவங்க சில பேர், கையை பார்த்து எழுதினவங்க சில பேர், காலை பார்த்து எழுதினவங்க சில பேர். சரியான அடையாளம் யாருக்குமே தெரியவே தெரியாது. அடுத்த வசனம் சொல்கிறது, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இப்போ இன்னைக்கு நம்ம பிதாவை பார்க்கிறோம் பாருங்க, அதான் கரெக்டான ஒரு வியூ. ஏனென்றால் நமக்கு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனுடைய முதுகு தெரியல, பிதாவாகிய தேவனுடைய முகமே நமக்கு தெரிகிறது. யோவான் தீர்க்கதரிசி, யோவான் அப்போஸ்தலன் எப்படி எழுதுகிறார்? யோவான் சுவிசேஷ புத்தகம் 1:18 வாசிக்கும் பொழுது, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. தேவனை ஏன் அப்படி எல்லாம் அவங்க தப்பா எழுதிருக்காங்கன்னா, அவர் யாரும் பார்த்ததில்லை. எங்க ஒருத்தரை பார்த்து பழகினதுன்னு அவங்களை பத்தி கரெக்டா சொல்ல முடியும்? புரியுதா உங்களுக்கு? ஒருவரோட பார்க்கவும் இல்ல, பழகவும் இல்ல, அப்ப எப்படிதான் எழுதுவாங்க? கேள்விப்பட்டதுதான் எழுதுவாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? கேள்விப்பட்டதுதான் எழுதுவாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க அப்பாவை பத்தி அம்மாவை பத்தியும் ஒரு சின்ன ஒரு கட்டுரை எழுதுங்கன்னா, நீங்களும் நான் என்ன பண்ணுவோம், எழுதுவோம். எங்க அப்பாவை பத்தி நான் எழுதுவேன், எங்க அம்மாவை பத்தி நான் எழுதுவேன். நீங்க எழுதுவீங்களா? எங்க உங்க அப்பா அம்மாவை பத்தி நீங்க எழுத மாட்டீங்களா? உங்க சொந்த அப்பா அம்மாவை பத்தி ஒரு சின்ன கட்டுரை எழுத மாட்டீங்களா? எழுதுவீங்க, நிச்சயமா எழுதுவோம். ஆனா எங்க அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா 5வது தலைமுறை, எங்க அம்மாவுக்கு அம்மா, அம்மாவுக்கு அம்மா, அம்மாவுக்கு அம்மா 8வது தலைமுறை, எழுதுவீங்களா? எப்படி எழுதுவீங்க? எழுதுவீங்க. எப்படி எழுதுவீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லியிருக்கணும். அந்த தாத்தா தாத்தா, அந்த பூட்டன் அந்த பாட்டன், கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி. எங்க தாத்தாக்கு தாத்தா யார் தெரியுமா? எங்க பாட்டிக்கு பாட்டு. இப்படி குறைச்சு குறைச்சு சொல்றாங்களே, அப்படி வச்சுதான் கட்டுரை எழுதுவீங்களே ஒழிய அனுபவித்து எழுதவே முடியாது. ஆனா உங்க அம்மாவை பத்தி அனுபவிச்சு எழுதுவீங்க. ஏன்னா எனக்கு தெரியும் உங்க அம்மாவை பத்தி. என் சின்ன வயசுல எனக்கு சாப்பாடு இல்லை, சி அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு போட்டிருக்காங்க, என்னை படிக்க வச்சாங்க, என்னை பாசம் வச்சாங்க, என்னை சுமந்தாங்க. எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும், அவர் எவ்வளவு சகாயம் பண்ணியிருக்காருன்னு அனுபவித்து எழுதுவீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ யோவான் எப்படி எழுதுகிறாரு? பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. யார் தான் கண்டாங்களா? பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். தாய்மார்களை பார்த்து கேட்கிற, உங்க மடியில பாப்பா வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பாப்பா யார பாக்குது? உங்க முதுக பாக்குதா, மூஞ்ச பாக்குதா? நீங்க பாத்திருக்கீங்களா, சில தாய்மார் எல்லாம் அந்த குழந்தைல பிறந்து கொஞ்சம் நாள் அப்படியே அடிச்சு பார்க்கும் அந்த அவங்க அம்மாவை. அந்த தாய்க்கு அவ்வளவு சந்தோஷத்துல, பாரு எப்படி பாக்குது பாரியே, அப்படியே பாக்குது பாரியே, சல்லு கட்டு அப்படியே அதை கொஞ்சுவாங்க, அது அப்படியே அவங்க அம்மாவை பார்க்கும். அப்படியே அப்படியே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃபார்மிங் ஏற்படும். அந்த 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 குழந்தை அப்படியே யார பாக்குது? தாயினுடைய முதுக பார்க்கல, தாயினுடைய முகத்தை பாக்குது. இதுதான் யோவான் எழுதுறாரு, இயேசு கிறிஸ்து பிதாவின் மடியில் இருந்தவர். இயேசு கிறிஸ்து பிதாவின் முதுகை பார்த்தவர் அல்ல, இயேசு கிறிஸ்து பிதாவின் முகத்தை பார்த்தவர். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பிதாவை பத்தி சரியான ஒரு டெபினிஷன் கொடுக்க முடியும். ஆகவே தான் அதே யோவான் எழுதுகிறார், தேவன் கொடூரமானவர் அல்ல, தேவன் கலவரம் உள்ளவரும் அல்ல, தேவன் கோபமாகவும் இல்லை, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். அப்ப தேவன் பழைய ஏற்பாட்டில் மாறின மாதிரி தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் மாறல, மனுஷன் புரிந்து கொண்டு அப்படி அவன் எழுதி வைத்திருக்கிறானே ஒழிய தேவன் அப்படிப்பட்டவர் ஒரு நாளும் கிடையவே கிடையாது. எழுதினவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாமே அறிந்த நாலேஜ் தான் இருக்கு.
அங்கங்க கேள்விப்பட்டதா இருக்கு. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே அவரை பார்த்து அப்படி நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. தேவனுடைய அன்பின் மனதுருக்கம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அவர் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தாங்க உதவி செய்கிறாரு, அவர் இயேசப்பா பிள்ளைங்களுக்கு மட்டும்தான். அப்படியா? நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் நல்லா இருப்போம், ஏன்னா எங்க மேலதான் அவர் கிருபை வச்சிருக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறானே, யார் கிருபையினால? அவரை அறியாதவர்களும் அவருடைய கிருபையினால நல்லா இருக்கிறாங்க என்று புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் நீங்களா என்ன பண்ணுவீங்க? விக்கிரகமா வழிபடுற? நான் உயிருள்ள கடவுள், என்ன வழிபடாம வேலா குத்துற? வேலோடு உன் கதை முடிந்து குத்து. நீங்களா தான் என்ன செய்வீங்க? நானும் தான் என்ன செய்வேன்? பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, நம்மை போல அவர் நினைச்சிடாதீங்க. அவர் சொல்றார் பாருங்க, ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 9:7. இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரின் புத்திரரை போல் இருக்கிறீர்கள் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலை எகிப்து தேசத்தில் இருந்தும், இஸ்ரவேலை எகிப்து தேசத்தில் இருந்தும், பெலிஸ்தரை கப்தோரில் இருந்தும், சீரியரை கீரில் இருந்தும் கொண்டு வரவில்லையோ. நம்ம அதிகமா நம்ம என்ன அறிஞ்சிருக்கோம், எகிப்தியருடைய வலிமையான கையிலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேலை கொண்டு வந்தார். இஸ்ரவேலரை மட்டும் ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வரலையா? யாரையும் கொண்டு வந்திருக்கிறாரா? பெலிஸ்தியரை கப்தோரில் இருந்தும், சீரியரை கீரில் இருந்தும் கொண்டு வரவில்லையோ. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் நல்லவரா கெட்டவரா? ஒரே பதில், அவர் நல்லவருங்க, நல்லவருங்க. அவர் நல்லவராக இருந்துட்டா மனுஷன் இப்படிதான் இருப்பான். அவர் நல்லவரா இருக்கிறனால்தான் மனு வர்க்கம், மனு இனம் நல்ல ஒரு விதத்திலேயே மாற்றி அமைக்கப்படும். ஏனென்றால் அவருடைய வித்து மனுஷனுக்குள்ளாக காணப்படுகின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே எப்பொழுதும் நம்முடைய சிந்தையிலே வேத புஸ்தகத்தில் அவர் அடிக்கிறார் கொள்றார் இதெல்லாம் படிச்சுட்டு மறந்துடாதீங்க. அது அவரை பற்றிய தவறான ஒரு வெளிப்படுத்தல் மனிதனுக்கு கிடைத்தபடியினால் அவர்கள் எழுதி வைத்த காரியமுடைய கர்த்தர் ஒரு நாளும் அழிக்கிறவர் அல்ல, வன்முறையாளரும் அவர் அல்ல. நேற்றும் இன்றும் என்றென்றும் ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள், அவர் அன்பாகவே இருக்கிறார். ஏன் இந்த ஜீவன் போக ஒவ்வொரு வாரமும் பல விதத்துல வசன கோணத்தில் எடுத்து 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 பேசிக்கிட்டு இருக்கோம் கேட்டீங்கன்னா, நம்ம உள்ளத்துல இருக்கிற வன்முறைகள் வெளியே போக வேணும். அப்படி போனா என்னதான் செய்யணும்? இவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிஞ்சாதான் உள்ள இருக்கிற வயலன்ஸ் வெளியே போகும். இல்லைன்னா நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம், கடவுளே போட்டு தள்ளுறாரு. நீங்க என்ன கடவுளோட நல்லவங்களா? இல்ல இல்ல, கடவுள் நல்லவர், நான் எப்படி இருக்க போறேன்? அவரை போலவே அவருடைய திருஷ்டாந்தகமாக அவருடைய சாட்சியாக இருந்து நான் அவரை வெளிப்படுத்த போகிறேன். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து பரம்பேறும் பொழுது சொன்னார், நீங்களே எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். என்ன சாட்சி? அவர் எப்படி தாழ்மையுள்ளவராய், அன்புள்ளவராய், பாசம் உள்ளவராய், தெய்வீகம் உள்ளவராய் அவர் வாழ்ந்தாரோ அதற்கு நீங்களும் நானும் சாட்சிகள் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒரு வன்முறையான தேவனை மனதில் வைக்கும் பொழுது வன்முறை உள்ளத்திலிருந்து விடுத்து கிளம்புகிறது. ஒரு அன்புள்ள தேவனை உள்ளத்தில் வைக்கும் பொழுது அன்பு உள்ளத்திலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், செயல்படுங்கள். இந்த வேத புஸ்தகம் என்பது உடன்படிக்கையின் புஸ்தகம். இந்த உடன்படிக்கை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று ரெண்டு பிரிவுகளாக நம்முடைய கரத்திலே இருக்கின்றது. பழைய ஏற்பாடு என்று சொல்வது பழைய உடன்படிக்கை என்றும், புதிய ஏற்பாடு என்று சொல்வது புதிய உடன்படிக்கை என்றும் நாம் கவனித்து வந்தோம். இந்த முழு புஸ்தகத்திலேயும் இடம்பெற்றிருக்கக்கூடிய மைய பொருள் என்னவென்றால் 5 உடன்படிக்கைகள். பிதாவாகிய தேவன் மனு மக்களோடு ஏற்படுத்திய ஒரு அற்புதமான 5 உடன்படிக்கைகளை நாம் தியானித்து கொண்டு வந்தோம். சரி, இந்த 5 உடன்படிக்கைகள் நாம் தியானித்தோம். இது 2 வகையாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று
நிபந்தனைக்குட்பட்ட உடன்படிக்கை, இன்னொன்று நிபந்தனை அற்ற ஒரு உடன்படிக்கை என்று நாம் கவனித்து வந்தோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் ரொம்ப அஸ்திபாரமானது. இதையெல்லாம் எந்த அளவுக்கு தெளிவாக நாம் கிரகித்து கொள்ளுகின்றோமோ, வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு மிகுந்த ஒரு பலனையும் பிரயோஜனத்தையும் இது உண்டு பண்ணக்கூடியதாக காணப்படுகின்றது. சரி, இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். அது என்னவென்றால், பழைய உடன்படிக்கை எல்லாமே நம்மில் அநேகர் எண்ணுவது என்னவென்றால், பழைய உடன்படிக்கை அதாவது பழைய ஏற்பாடு முழுவதுமே நிபந்தனைக்குட்பட்ட ஒரு உடன்படிக்கை என்றும், புதிய ஏற்பாடு முழுவதுமே நிபந்தனைகள் அற்ற உடன்படிக்கை என்றும் நாம் ஆழமாக நம்புகின்றோம். ஆனால் அது அப்படி இல்லை. பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கையா? ஆமாம், பழைய உடன்படிக்கை தான். அப்போ பழைய உடன்படிக்கை என்றால் அது நிபந்தனைக்குட்பட்ட உடன்படிக்கை தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாடு நிபந்தனைக்குட்பட்ட உடன்படிக்கை தான், ஆனால் ஆதியாகமம் துவங்கி மல்கியா வரைக்கும் நிபந்தனைக்குட்பட்ட உடன்படிக்கை என்றோ, அல்லது மத்தேயு துவங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் நிபந்தனையற்ற உடன்படிக்கை என்று சொல்ல முடியாது. அப்ப இதை கொஞ்சம் பிரிச்சு பார்க்க போறோம். எதிலிருந்து எதுவரைக்கும் நிபந்தனைகள் அற்ற உடன்படிக்கை, எதிலிருந்து எதுவரைக்கும் நிபந்தனைகளுக்கு உட்பட்ட உடன்படிக்கை? எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கவனிங்கள், ஆதியாகமம் துவங்கி யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20 வரைக்கும் நீங்கள் நன்றாய் கவனித்து வருவீர்களே ஆனால், அது நிபந்தனைகளற்ற உடன்படிக்கைகளோடு தான் தேவன் செயல்பட்டு வந்தார். எப்பொழுது நிபந்தனைகளுக்குட்பட்ட ஒரு உடன்படிக்கை தோன்றப்பட்டது? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20 தான் சட்டம் வந்தது, ரூல்ஸ் வந்தது, கட்டளைகள் வந்தது. அந்த கட்டளைகள் வந்த பிறகுதான் நிபந்தனைகள் ஏற்படுத்தப்பட்டது. அப்போ ஆதி ஆகமத்திலிருந்து எல்லாமே நிபந்தனைக்குட்பட்ட உடன்படிக்கை என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்திலிருந்து தேவனுடைய செயல்கள் ஒவ்வொன்றும், அவர் காருண்ய பிரவாகம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், தேவனை போல ஒரு காருண்யம் உள்ள தெய்வம் வேறு எவரும் கிடையாது. அவர் கொடை வள்ளல், அவர் எந்த ஒரு மனிதனிடத்திலும் ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அல்ல. அவருடைய இருதயமும் அவருடைய உள்ளமும் அவருடைய கரங்களும் மனு வர்க்கத்திற்காக சகலவற்றையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் கொடை வள்ளலாய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆதியாகமம் துவங்கி யாத்ராகமத்தின் புஸ்தகம் அந்த 20 எப்ப சட்டம் வந்துச்சோ, அந்த சட்டத்துக்கு அப்புறமா தான் எப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை அமுலில் இருந்தது? நிபந்தனைக்கு உட்பட்ட. அப்ப யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20 முன்பதாக அப்படி அல்ல. எப்படி நீங்க சொல்வீங்க? நீங்க கேட்கலாம், நல்ல கவனிங்க. நோவாவோடு உடன்படிக்கை செய்தார். நோவாவோடு உடன்படிக்கை செய்யும் போது எந்த ரூல்ஸ் அவர் போடல? ரூல்ஸ் ஏதாவது போட்டாரா? நீங்க இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, 10 26 ஒரு ரூல்ஸும்? நோவா வந்து உடன்படிக்கை செய்ததுக்கு அப்புறம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, சார் ஃபுல் சரக்கஸ்து படுத்துக்கிறார். நோவா என்ன பண்றாரு? நான் ஏன் புதுசா சொல்றீங்களே, பைபிள் இருக்கதான் சொல்றேன். உடம்புல துணி இருக்கிறது கூட அவருக்கு தெரியல. சரக்கு அடிச்சவர் சபிக்கப்பட்டவர் ஆனாரா? பார்த்தவர் சபிக்கப்பட்டவர் ஆனாரா? சரக்கு அடிச்சவர் சபிக்கப்பட்டவர் ஆகல. சரி, இப்போ அது நமக்கு பிரச்சனை இல்லை. சரக்கு அடிக்கிற மேட்டரை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே செயல்பட்ட விதங்கள் நான் சொல்லுகிறேன். ஆனால் அதே சட்டத்திட்டத்தின் காலத்தில் ரூல்ஸ் உடனே பாயும், சட்டம் உடனே பாயும். கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, ரத்தத்துக்கு செய்த ஒரு குற்றத்திற்கு உடனடியாக தண்டனை உண்டு. ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறார். எந்த ரூல்ஸும் போட்ட மாதிரி தெரியல. ஆதிகமத்தின் புஸ்தகம் 15 என்ன பண்றாரு? உடன்படிக்கை செய்கிறார். நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் ஆபிரகாமுக்கு அவர் தான் சொல்றாரு, நான் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடன்படிக்கை செய்து, நான் உனக்கு என்னெல்லாம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஆபிரகாமோடு அவர் சொல்லுகிறாரே ஒழி, அவர் எந்த விதமான ரூல்ஸ் ஆபிரகாமுக்கு போடலை.
ஒரு விஷயத்துல பாருங்க, அபிமேலேக்கு ராஜா அந்த சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரியும். தன் மனைவியோடு அவர் செல்லுகிற பொழுது ஆபிரகாம் தான் போய் சொல்றார். ராஜா போய் சொன்னாரா? உங்களுக்குலாம் சம்பவம் தெரியாதனால நான் அப்படியே சொல்லிட்டே போயிட்டே இருக்கேன். ராஜா போய் சொல்லல, ஆபிரகாம் தான் தன் சொந்த மனைவி என்னவென்று அறிமுகப்படுத்துகிறான், சகோதரி என்று அறிமுகப்படுத்துகிறான். தன் சகோதரி என்று அறிமுகப்படுத்தினான். அந்த சம்பவத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரும் பாதகத்தை ஏற்படுத்தியது ஆபிரகாம் தான். இவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுடைய மனைவி இவன் சகோதரி நினைத்து கொண்டு தன்னுடைய மனைவியாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்று இவன் அவளை எடுத்துக்கொள்ளுகிறான். சாராள் ராத்திரி கர்த்தர் பேசுறாரு. உண்மையே கர்த்தர் யார்கிட்ட பேசியிருக்கணும்? ஆபிரகாம், டே உனக்கு ஒரு பொண்டாட்டியை கொடுத்தா, உன் பொண்டாட்டியை வந்து ஊர் மக்கள் கிட்ட ஊரார்கிட்ட சகோதரின்னு சொல்லி, நீலாம் ஒரு உத்தம புருஷனா, நீலாம் ஒரு புருஷன், ஒரு மனைவி வந்து ஒரு நெருக்கத்தில் காப்பாற்றுகிற புருஷனான்னு சொல்லி தேவன் யார்கிட்ட ஃபைட் பண்ணியிருக்கணும், யார்கிட்ட தண்டனை கொடுத்துருக்கணும், யார்கிட்ட அவர் காஷன் பண்ணியிருக்கணும். ஆபிரகாம் ஒன்றுமே கேட்கல, நேராக ராஜா கிட்ட போறாரு. ராஜா கிட்ட போயிட்டு அந்த பெண் யார் தெரியுமா? அவள் ஆபிரகாமின் மனைவி, அவளை தொட்ட நீ செத்தன்றார். ராஜா கிட்ட போய் பேசுறாரு. ராஜா கிட்ட போய் பேசணும்னா அவன் பாருங்க, அவன் எவ்வளவு நல்லா ஆள் பாருங்க. அவன் சொல்றான், நான் என் உத்தமத்தின்படி செய்தேன்னு சொல்றான். நான் எந்த 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 ஒரு நபருடைய மனைவியை நான் தொடல, நான் ஆசைப்படல, நாபகரிக்கல. நான் வந்து அவன் தங்கச்சின்னு சொன்னான், அவள் திருமணமாகாதவள் நினைச்சதான் நான் என்ன பண்ணிட்டேன். அன்னைக்கு உள்ள வழக்கங்கள் அது மாதிரி, ஒரு ராஜா வந்து ஒரு பெண்ணை விரும்பிட்டாரு, அன்னைக்கு இருந்த வழக்கம், ஒரு பெண்ணை விரும்பிட்டாரு, அவர் எத்தனை பெண் வேணாலும் திருமணம் பண்ணிக்கொள்ளலாம் என்று அன்னைக்கு அப்படி இருந்த ஒரு ரூல்ஸ், ராஜாக்களுடைய வழக்கம். அவன் சொல்றான், என் உத்தமத்தின்படி செய்த, நான் உனக்கு நீதி கேடு அநியாயனா செய்வேல. ஆண்டவர் ராஜா கிட்ட போய் தான் காஷன் பண்றாரு, ஒழி ஆபிரகம் கிட்ட காஷன் பண்ணவே இல்லை. நீங்க அப்படியே வாசித்து வந்து வருவீர்களே, ஆனால் யாத்திராகமத்தின் புஸ்தகம் ஆரம்பத்திலிருந்தே இஸ்ரவேல் மக்கள் தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு விரதமை முறுமுறுக்கிறார்கள், மோசைக்கு விரதமை முறுமுறுக்கிறார்கள். அந்த சிவந்த சமுத்திரம் அந்த சூழ்நிலையில என்ன வந்துருது? முறுமுறுப்பு வந்துருது. இஸ்ரவேல் மக்கள் யாருக்கு விரதமாக? கர்த்தருக்கு விரதமாகவும், கர்த்தருடைய தாசனாகிய மோசைக்கு விரதமாகவும் முறுமுறுக்கிறாங்க, ஃபைட் பண்றாங்க. ஒரு இஸ்ரவேலர்களுக்கும் தண்டனை வரவே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? மாராவின் தண்ணீரண்ட வராங்க, அங்க ஃபைட் பண்றாங்க, ஒரு தண்டனையும் வரல. பசி, அப்பம் இல்லை, தண்ணி இல்லை, பல முறுமுறுப்புகள் முறுமுறுக்கிறாங்க. ஒரு விதமான அவர்களுக்கு தண்டனையோ, அவர்கள் மீது எந்த விதமான ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூர தாக்குதல்களோ ஒன்றுமே நிகழவே இல்லை. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20-ஆம் அதிகாரத்தில் சட்டம் வந்ததுக்கு அப்புறமா தான் சட்டம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சட்டம் வந்ததுக்கு அப்புறமா தான் இஸ்ரவேலர்கள் அன்றைக்கு சட்டத்தை வாங்கி கொண்டு மோசே மலையின் மீதிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். ஜனங்கள் விக்கிரக வழிபாட்டுக்கு உட்பட்டிருக்கிறார்கள். சட்டம் வந்த உடனே 3000 பேர் செத்து போனார்கள். சட்டம் வரத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாமே செய்கிறார்கள், ஆனால் ஒருவர் மீதும் கொடூரமான தாக்குதல்கள் நிகழப்படவே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென், அல்லேலூயா. இதை நான் சொல்வதின் முகாந்திரம் என்னவென்றால், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பழைய ஏற்பாடு முழுவதும் பழைய உடன்படிக்கை என்றாலும், பழைய ஏற்பாடு முழுவதும் நிபந்தனைகளுக்குட்பட்ட உடன்படிக்கை என்று சொல்லிவிட முடியாது. எப்பொழுது நிபந்தனைகளுக்குட்பட்ட உடன்படிக்கை துவங்கினது? யாத்திராகமம், யாத்திராகமம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20-ஆம் அதிகாரம். சரி, ரைட்டு. அப்போ நிபந்தனைகள் அற்ற உடன்படிக்கை எப்போ? மத்தையும் ஒன்றிலே ஆரம்பிக்குதா? மத்தையும் ஒன்றிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நிபந்தனைகள் அற்ற உடன்படிக்கையா என்று பார்ப்பில்லையானால் கிடையாது. மத்தையும் 1-ஆம் அதிகாரமும் எந்த உடன்படிக்கை தான்? நிபந்தனைகளுக்குட்பட்ட உடன்படிக்கை தான். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களும் எப்படிப்பட்ட உடன்படிக்கை தான்? நியாயப்பிரமாண காலம், சட்டத்திட்டங்களுக்குட்பட்ட காலம், நிபந்தனைகளுக்குட்படுத்தப்பட்ட உடன்படிக்கையின் காலத்தில் தான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஜீவித்தார். இயேசு சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5-ஆம் அதிகாரம் 18-ஆம் வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு இப்பொழுது சொல்லுகிறார்,
யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20 ஏற்படுத்தப்பட்ட கட்டளைகள், கற்பனைகள், நியமனங்கள், நியாய பிரமாணங்கள், வானம் பூமி ஒழிஞ்சால எது ஒழியாதான்? ஒழியாதான். நியாயப்பிரமாணம் ஒழியுமா? ஒழியாதான். ஒழியுமா? ஆனா இயேசு ஒழியாது என்றாரு. இந்த வசனத்தை தான் ரொம்ப நல்லா கவனிக்கும். வார்த்தை என்ன சொல்லுது? வானம் பூமி ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம். ஃபர்ஸ்ட் 10 கட்டளை கொடுத்தாரு. நீங்க லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்துக்கு வரும்பொழுது 613 கட்டளைகளாக அது விரிவாக்கம் அடைகிறது. 10 கட்டளை எத்தனை கட்டளையா மாறுது? 613 கட்டளைகளாக. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், 613 கட்டளைகள். இந்த 613 கட்டளைகளில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும், அதுல ஒரு எழுத்தாகிலும், எழுத்தின் உறுப்பாகிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 613 யாருமே நிறைவேற்றலனா அதை என்ன பண்ண முடியாது? ஒழிக்க முடியாது. நிறைவேற்றினா ஒழிந்து போகும் என்ற அர்த்தம். எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? அப்ப சட்டதிட்டம் துவக்கப்பட்ட அந்த நாள் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் மோசே வந்துட்டாரு, தாவீது வந்துட்டாரு, எலியா வந்துட்டாரு, எலிசா வந்துட்டாரு, பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க, ஏசாயா வந்தார், எசேக்கியேல் வந்தார், எல்லாம் வந்துட்டாங்க. ஆனாலும் ஒருவராலையும் அதை நிறைவேற்றவே முடியல. எல்லாம் நிறைவேற்றினாங்களா? நிறைவேற்றினாங்க. சில பேர் 100 கட்டளையை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, சில பேர் 200, சில பேர் 400, 500, சில பேர் 600 கூட ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் கட்டளை என்று வரும்பொழுது 613 சொன்னா 612 வரைக்கும் நிறைவேற்றினால் மாத்திரம் போதாது, 613 நிறைவேற்ற வேணும். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அடுத்த வசனம், பிரமாணத்தை ஆனாலும், நியாய பிரமாணத்தை ஆனாலும், தீர்க்க தரிசனங்களை ஆனாலும், தீர்க்க தரிசனங்களை ஆனாலும், அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன், நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாய பிரமாணம் எப்போ ஒழிந்து போகும்? நிறைவேற்றினா ஒழிந்து போகும், நிறைவேற்றலனா ஒழிந்து போகாது. இப்ப இயேசு சொல்றாரு, நான் நியாய பிரமாணத்தை ஒழிக்க அல்ல, நிறைவேற்றவே வந்தேன். ஏன் நிறைவேற்ற வந்தாரு? ஒழிக்கிறதுக்காக தான் நிறைவேற்ற வந்தார். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப மத்தைய துவங்கி என்ன காலம்தான்? நியாய பிரமாணத்தின் காலம்தான். அப்ப இயேசு கிறிஸ்து எப்போ அந்த நியாய பிரமாணத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நிறைவேற்றி நியாய பிரமாண சட்ட திட்டங்களை ஒழித்தாராம்? எபேசியர் 2:15-16, சட்ட திட்டங்கள் ஆகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை எப்பொழுது தகர்த்தெறியப்பட்டது, முடிவுக்கு வந்தது, ஒழிந்து போனது? கல்வாரி சிலுவையிலே. கல்வாரி சிலுவையிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்றைக்கு மரித்தாரோ அன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எதிராகவும் பகையாகவும் இருந்ததான சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணங்கள் ஒழிந்து போனது. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப நல்லா கவனிங்க. நிபந்தனைகளுக்குட்பட்ட உடன்படிக்கையின் காலங்கள் அப்படின்னா உடனே ஞாபகத்துக்கு வரணும், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20 புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடுல, புதிய ஏற்பாடு புஸ்தகத்துல கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு சென்று மரணம் அடைந்தாரு. அன்னைக்கு வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு காலம்? நிபந்தனைகளுக்குட்பட்ட காலம். எத்தனை பேருக்கு தெளிவா புரியுது? அல்லேலூயா. அப்போ நிபந்தனைகளுக்குட்பட்ட காலம் இது, நிபந்தனைகளுக்கற்ற காலம் இது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை தான். ஆனால் பழைய உடன்படிக்கை முழுவதும் நிபந்தனைகளுக்குட்பட்ட உடன்படிக்கை என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது. புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கை தான், மத்தியிலிருந்து புதிய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாடுன்றதுனால அது புதிய உடன்படிக்கை என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது. எப்பொழுதுதான் புதிய உடன்படிக்கை துவங்க ஆரம்பிக்கப்படுகிறது? பழைய உடன்படிக்கை நிறைவு செய்யும் பொழுது. பழைய உடன்படிக்கை எப்பொழுது நிறைவு செய்யப்பட்டது? கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரிக்கு சென்று மரணத்தினால் பகையாய் இருந்ததான சட்ட திட்டங்களை அவர் தகர்த்தெறிந்து ஒழித்த பொழுது நிபந்தனைகளுக்கு உட்பட்ட நியாயப்பிரமான சட்ட திட்டத்தின் உடன்படிக்கைகள் நிறைவுக்கு வந்தது. அல்லேலூயா.